यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। இதற்கு முன்பு கர்மாக்களை பற்றி சொல்லும் பொழுது நாம் செய்த நல்ல செயல்கள் நம்மை மீண்டும் நல்ல செயல்களை செய்ய வைக்கின்றன, தீய செயல்கள் தீய செயலில் இழிய பண்ணுகின்றன என்று சொன்னோம். இந்த செயல்கள் எல்லாம் இந்த கர்மாக்கள் எல்லாம் எப்படி பலன் கொடுக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். கர்மாக்கள் நேரடியாக பலன் கொடுக்க வல்லவையா என்று ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் இல்லை என்பதே ஆகும். கர்மாக்கள் தானே பலனை கொடுக்காது. ஏன்னு கேட்டோம்னாக்க அதுக்கு ஒரு காரணம், பலன் கொடுக்கறதுன்றது சேத்தனத்தால் தான் பலனை கொடுக்க முடியும். அச்சேத்தனமாக இருந்துருக்கிற வஸ்துக்களால் பலன் கொடுக்க முடியாது. எந்த வஸ்துவை வேணால் எடுத்துக்கோங்க, அச்சேத்தனம் பலன் கொடுக்காது, சேத்தனம்தான் பலத்தை கொடுக்கும். ஒன்று, அதோடு மாத்திரமில்லை, ஒரு பலனை குறித்து ஒரு செயலை செஞ்சோன்னாக்க இது உடனே அந்த கர்மாவனால் பலன் வருதா இருந்தாக்க இந்த கர்மா முடிஞ்ச உடனே பலன் வரணும், அது வரல. இப்போ ஒரு பாருங்கோ, நம்ம சுவிட்ச் போட்டோமோன்னா லைட் எரியிடுது. அந்த மாதிரி யாகம் பண்ணி முடிஞ்ச உடனே சொர்க்கம் வருமா? சொர்க்கத்துக்கோ சொர்க்கரூப பலத்துக்காக ஒரு யாகம் பண்ணுறோம்னாக்க யாகம் பண்ணி முடிஞ்ச உடனே அது வரதா? வரல. யாகம் பண்ணி முடிஞ்ச பிற்பாடு இவனுடைய தேகாவசானத்தில் அவனுக்கு சொர்க்கரூப பலன் வரணும். இந்த தேக அவசானத்தில் வருதோ, இந்த தேகத்தினுடைய முடிவில் வருதோ, இல்லை எந்த தேகத்தினுடைய முடிவில் வருதோ, அது தெரியாது நமக்கு. ஆகையால் இப்போது இது கர்மா ஒரு க்ஷணத்தில் முடிஞ்சு போயிடுது, பலமோ எப்போவோ வரப்போகிறது. அது வரைக்கும் இந்த கர்மாவே இருக்குன்றதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, அனுவர்த்திக்கலை. ஏன்னா இது முடிஞ்சு போயிடுது. அப்போ இது இல்லை, அப்போ பலனுக்கு காரணமாக என்ன இருந்துன்றிருக்கு என்று பார்க்க வேண்டும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை சொல்கிறார். மீமாம்சக்காரெலாம் என்ன சொல்கிறாருனாக்க, நம்ம யாகம் பண்ணுறோம், தானம் பண்ணுறோம், இதனால் ஒரு அபூர்வம்னு ஒன்று உண்டாருது. இந்த செயல் முடிஞ்ச உடனே அபூர்வம்னு ஒன்று உண்டாருது. அந்த அபூர்வம் அப்படியே இருந்துருக்கு, அது எந்த சமயத்தில் பலன் கொடுக்கணுமோ அந்த சமயத்தில் பலனை கொடுக்கறது என்றெல்லாம் சொல்கிறார். ஆனால் நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் கர்மா எப்படி பலன் கொடுக்கறதுன்றதுக்கு ஆச்சரியமாக சொல்லுகின்றார் எம்பெருமானார் பலாதிகரணம் என்கிற ஒரு அதிகரணத்தில். ஐகமான பலனாக இருக்கட்டும், அல்லது மோட்சரூபமான பலமாக இருக்கட்டும், சொர்க்காதி பலமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்தந்த கர்மாவால் வருதுன்னு சொன்னால் கூட அந்த கர்மாவால் நேரடியாக கொடுக்க முடியாது. நாம் நல்ல காரியத்தை பண்ணோமானாக்க இந்த நல்ல காரியத்தினால எம்பெருமானுடைய திருவள்ளம் உகக்கும், அந்த திருவள்ளம் உகந்து நமக்கு நல்லதை அவர் கொடுப்பார். ஒன்று, நாம் தீய செயலை செய்தோமானால் எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு ஆளாவோம். ஆகையால் மேலும் மேலும் நாம் தீய செயலையே இழிபவர்களாக ஆவோம். ஆகையால் நாம் செய்கிற செயல்னால் எம்பெருமானுக்கு ஒரு அனுகிரக சங்கல்பமோ நிகிரக சங்கல்பமோ ஏற்படும். அந்த எம்பெருமானுடைய அனுகிரக சங்கல்பமோ நிகிரக சங்கல்பமோ தான் வந்து பலன், அதாவது நமக்கு உண்டான நல்லது கெட்டதுன்ற பலனை ஏற்படுத்துறது. ஆகையால் கர்மா என்ன பண்ணுறது, இது நேரடியாக பலன் கொடுக்கறதில்ல, நம்மளுடைய வினைகள் எம்பெருமானுக்கு அனுகிரக சங்கல்பத்தையோ நிகிரக சங்கல்பத்தையோ ஏற்படுத்துறது. அனுகிரக சங்கல்பத்தினால நல்ல பலன் கிடைக்கிறது, நிகிரக சங்கல்பத்தினால கெட்ட பலன் கிடைக்கிறது. கெட்டன்றது நல்லது கெட்டதுன்றது நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்து இருக்கு, வாஸ்தவமாக ஒன்று பார்க்கணும். ஆனால் எம்பெருமான் அவரிடத்துல இப்போ அவர் நம்ம எல்லாரையும் ரட்சிக்கிறவராக இருந்துட்டுருக்கார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை.
அன்கண்டிஷனலாக ரட்சகராக பெருமாள் எழுந்திருந்திருக்க எழுந்தருளி இருக்கார். சர்வரட்சகராக பெருமாள் இருந்துருக்கு. அப்படிலாம் இருக்கச்சே நமக்கு ஒரு கஷ்டம்னாக்கா அவர் அதை பார்த்துட்டு இருப்பாரா என்றெல்லாம் கேள்வி வரும். ஆனாலும் கூட அந்த பெருமாள் ஒரே ஒரு விஷயத்தை தான், இயல்பாகவே கருணை உள்ளம் படைத்தவராக இருந்தாலும் கூட ரட்சாபேட்சாம் பிரதீட்சத்தை நீ நம்மளிடத்துலேருந்து ஒரே ஒரு வார்த்தையை எதிர்பார்க்குற ஒரு எண்ணத்தை எதிர்பார்க்குறார். பெருமாள் நம்மளை ரட்சிக்க வேணும் என்கிற ஒரு வார்த்தையை அவர் எதிர்பார்க்குறார். அது சொல்லியாச்சுன்னா போகிறோம், நீ ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பெருமாள் மீதி காரியம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஆகையால் அந்த மாதிரி இருந்தால்தான் பெருமாளுக்கு வைஷம்ய நைர்கிருண்யம் என்று, அதாவது பட்சபாத்தம் இல்லாமல் இருக்கிறதோ, ஒருவரிடத்தில் பரிவு மற்றொருவரிடத்தில் பரிவின்மை என்பதோ, அல்லது அவர் தயையில்லாமல் இரக்கம் இல்லாமல் இருக்கிறதோ என்கிற ஒரு குற்றங்கள்லாம் பெருமாளிடத்தில் ஏறிடாமல் இருக்கும். ஆகையால் இந்த தோஷங்கள்லாம் வராமல் இருக்கணும்னாக்க பெருமாள் கர்மான ரூபமான பலத்தை கொடுத்து தான் ஆகணும். ஆகையால் கர்மானுபந்தியாக பலத்தை கொடுக்கிறவர் பெருமாள். இது லீலா விபூதியில் அவர் பண்ணுற ஒரு செயல். ஆகையால் இந்த பலத்தை கொடுக்கறது பெருமாள் தான் கொடுக்குறாரே தவிர கர்மாக்கள் நேரடியாக கொடுக்கல என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, அடுத்தது கர்மா எப்போ பலன் கொடுக்கும்? இந்த கர்மா இப்போ பண்ண உடனே இது எப்போ பலன் கொடுக்கும்? இப்போ நம்ம விளக்கு போடுறோம், விளக்கு போட்ட உடனே எரியிறது, சுவிட்ச் போட்ட உடனே எரியிறது, டியூப்லைட்டாக இருந்தால் கொஞ்ச நாள் கழிச்சு எரியிறது, அந்த மாதிரி சில மருந்துகள் சாப்பிட்றோம், இது உடனே வேலை செய்யாது, கொஞ்ச நாள் கழிச்சு இது வேலை செய்யும், கொஞ்ச நாள் கழிச்சு வேலை செய்யும்னு ஏதோ சொல்லி சொல்கிறோம், ஒரு கால விசேஷத்தினால சொல்கிறோம். அந்த மாதிரி இன்றைக்கி நல்ல காரியம் பண்ணியிருக்கோம் இல்லை கெட்ட காரியம் பண்ணியிருக்கோம், இதனுடைய பலன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டோம்னா இது நமக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது. கர்மாவுக்கு பலன் உண்டுன்றது தெரியும், நல்ல காரியத்துக்கு நல்ல பலன் வரும்ன்றது தெரியும், கெட்ட காரியத்துக்கு கெட்ட பலன் வரும்ன்றது தெரியும், ஆனால் அது எப்போ வரும்ன்றது நம்ம யாருக்கும் தெரியாது. இது பெருமாள் பக்தருக்கு தான் தெரிஞ்சதாக இருந்துருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆங்கிலத்தில் சொல்லுவா க்ளோஸ் டு ஹிஸ் செஸ்ட்னு சொல்லுவா, அவருக்கு மாத்திரம்தான் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னு கேட்டோம்னாக்கா நாம்ளே நினைப்போம், நிச்சய நிச்சயம் எவ்வளோ நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருக்க அவர் நம்மளுடைய கண்ணோட்டத்தில் ரொம்ப ரொம்ப சிரமத்தை அனுபவிப்பதாக நமக்கு தோணும். நிச்சய நிச்சயம் எத்தனையோ கெட்ட காரியங்களை பண்ணிட்டு இருக்கவன் சௌக்கியமாக இருக்க மாதிரி லோகத்தில் நாம் பார்த்துட்டுருக்கோம். இப்போ கெட்ட காரியம் பண்ணவும் சௌக்கியமாக இருக்கான், நல்ல காரியம் பண்ணவும் கஷ்டமாக இருந்தான் கஷ்டப்படுறான்னு சொன்னோம்னாக்க, இது இப்போ நல்ல காரியத்தை பண்ணால் நல்லது நடக்கும், கெட்ட காரியத்தை பண்ணால் கெட்டது நடக்கும்னு சொல்கிற கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு விரோதமாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னா, இல்லை இல்லை, இது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த விதமான முரண்பாடும் இல்லை, ஆனால் எந்த நல்ல காரியத்துக்கு இப்போ பலன் வருது எந்த கெட்ட காரியத்துக்கு இப்போ பலன் வருதுன்றது நமக்கு தெரியாது. ஆகையால் தான் எப்போ எது நடக்கிறதோ, இப்போ ஒருத்தன் தீயவனாக இருந்தான்னா கூட நம்மளுடைய எண்ணத்தினால அவனுக்கு நல்லது நடக்கிறதுன்னு சொன்னாக்கா அவன் எப்போவோ இதுக்கு முன்பு ஜென்மாந்தரத்துலேயோ எப்போயோ ஒரு சமயம் அவன் நல்ல காரியம் பண்ணியிருப்பான், அந்த நல்ல காரியத்தினுடைய பலன் இப்போ வருது. இன்னும் ஒருத்தன் நல்லவனாக இருந்தால் கூட அவனுக்கு ஏதோ சிரமங்கள் ஏற்படுறதுன்னாக்க அவன் ஜென்மாந்தரத்தில் பண்ணியிருக்கிற பாபம் இருக்கலாம், அந்த பாபத்தினுடைய பலன் இப்போ அவன் அனுபவிக்கலாம். ஆகையால் இதனுடைய பலதசை கர்மாக்களுடைய பலன் கொடுக்கும் சமயம்ன்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஆளவந்தார் சாதிக்கின்றார், நனிந்திதங் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரசோ என்னமயா வியதாயி சோகம் விபாகாவசரே முகுந்த க்ரந்தாமி சம்ப்ரத்யகதிஸ்தவாக்ரே. அவர் சொல்லச்சு நனிந்திதங் கர்ம ததஸ்தி லோகே, லோகத்தில் இழிச்செயல்கள் என்று சொல்லப்பட்டதாக எவை எவை உள்ளவையோ அவை அனைத்தும் என்னால் செய்யப்பட்டவை. அதாவது அத்தனை இழிச்செயல்களை நான் செய்தவனாக இருந்துட்டுருக்கேன். ஒரு முறை ரெண்டு முறை இல்லை, சஹஸ்ரசோ என்னமயாவியதாயி, ஆயிரக்கணக்கில் என்னால் செய்யப்படாத
இழிச்செயல்கள் எதுவும் இல்லை அப்படின்னா, ஆயிரக்கணக்கில் நான் 1000 முறை அந்த இழிச்செயல்களெல்லாம் நான் செய்திருக்கிறேன் அர்த்தம். சரி, பண்ணா பண்ணிட்டு போய் அதுக்காக என்னத்துக்கு இப்போ என்ன சொல்கிற அப்படின்னா, இத்தனை நாள் வரைக்கும் அந்த இழிச்செயல்கள்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிக்கல, ஆகையில் நான் பாட்டுக்கு கம்பீரமாக இருந்துட்டேன், சுதந்திரமாக இருந்துட்டேன். இப்போ தான் அந்த இழிச்செயல்கள்லாம் பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டது, ஆகையால் இப்போ எனக்கு ரொம்ப சிரமங்கள்லாம் ஏற்படுறது. சோகம் விபாக வசரே முகுந்த கிரந்தாமி சம்பிரத்யகதிஸ்தவாக்ரே. அப்படிப்பட்ட நான், இப்படிப்பட்ட தீய செயல்களை செய்த நான், அந்த தீய நான் செய்த தீய செயல்கள் எல்லாம் இப்பொழுது பலன் கொடுக்க ஆரம்பிச்சு விட்டதுனால நான் ரொம்ப சிரமப்படுறேன். உன்னுடைய திருவடியின் கீழே வந்து நான் அலறேன். அதாவது என்ன செய்யறதுன்னு தெரியாத கிரந்தாமி சம்பிரத்யகதிஸ்தவாக்ரே. நீ ஒன்றை தவிர வேறு யாரும் என்னை ரட்சிக்கிறவா இல்லை, ஆகையால் நீ தான் ரட்சிக்கணும். உன்னுடைய திருவடியில் விழுந்து நான் கதறேன்னு சொல்லி சொல்கிறார். ஆகையால் நல்ல கர்மாவோ தீய கர்மாவோ அது எப்போ பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது அது பெருமாளுக்கு தான் தெரியும். நம்ம எல்லாருடைய இயல்பு என்னன்னு கேட்டோம்னாக்கா, நல்லது நடந்துட்டே போச்சுன்னாக்கா நாம் பெருமாளை பற்றி சிந்திக்க மாட்டோம். கெட்டது நடந்ததுன்னா தான் பெருமாளை பற்றியும் ஜோசியாளை பற்றியும் நாம் நினைப்போம். இதுதான் இயல்பு. ஆகையால் அப்போ அந்த கெட்டது நடக்கிறதுனாக்கா நாம் பண்ண கெட்ட காரியம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். நல்லது நடக்கச்சே நாம் பண்ண நல்ல காரியம் பலன் கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சது. ஆகையால் கர்மாக்கள் எப்போ பலன் கொடுக்குன்றது நமக்கு தெரியாது. ஆஃபீஸில், கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒருத்தன் போய் சேர்றான்னாக்கா, சேர்ந்த உடனே 58வது வயசில் அவனுக்கு ரிட்டையர்மெண்ட்டு, 60வது வயசில் ரிட்டையர்மெண்ட்டுன்னு ரிட்டையர்மெண்ட்டு டேட்டும் சேர்த்து போட்டு கொடுக்குற மாதிரி இந்த கர்மா பண்ண உடனேயே இந்த கர்மாவுக்கு பலன் இன்றைக்கி இது வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது என்ன வரிசையில் இருக்கும், இது சீக்வன்ஸில் வருமா, வருஷ வரிசையாக வரணுமா, இல்லை முன்ன பண்ண கர்மாவுக்கு பின்னாடி பலனா, இல்லை பின்னாடி கர்மாவுக்கு பண்ணாக்கு முன்னாடி பலன் வருமா, இது எப்படின்றதெல்லாம் நமக்கு யாருக்கும் தெரியாது. இது பெருமாளுக்கு தான் தெரியும். ஆகையால் அந்த கர்மாக்கள் பலன் கொடுக்குற விதம் எம்பெருமானையே சார்ந்திருக்கிற அப்படின்னால நாமும் அந்த கர்மாக்கள் பலன் கொடுக்காத ஒரு சமயம் போகாது என்பதை மனசில் நினைத்து கொண்டு நாம் செயல் செய்யணும். இது கர்மா எப்படி பலன் கொடுக்கறத பற்றி பார்த்தோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.